வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். முதலீடுகளை ஈர்க்க அனைத்து முயற்சிகளையும் தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருகிறது. முதலீடு செய்வதற்கு ஏற்ற மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். பாஜக உடனான கூட்டணி அமைப்பது குறித்து ஆலோசித்து முடிவு செய்யப்படும். ஓபிஎஸ் அணியின் அரசியல் ஆலோசகர் பண்டூட்டி ராமச்சந்திரன் பேட்டி. கைது செய்யப்பட்ட ஆசிரியர்களை விடுவிக்க வேண்டும். போராடும் ஆசிரியர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகுவதாக பவன் கல்யாண் அறிவிப்பு. ஜனசேனா இளைஞர்களின் ஆதரவு தெலுங்கு தேசத்துக்கு தேவை என பேட்டி. ஜகத் ரட்சகன் தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை. பாஜக அரசின் பழிவாங்கும் நடவடிக்கை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சியின் வேகம் மகிழ்ச்சி தருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை போரூரில் ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஹிட்டாச்சி குழுமத்தின் துணை நிறுவனமான ஹிட்டாச்சி எனர்ஜி இந்தியா லிமிடெட் நிறுவனத்தால் எரிசக்தி துறையில் தனித்திறன் வாய்ந்த 2500 மேற்பட்ட நபர்களுக்கு உயர்தர வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள உலகளாவிய தொழில்நுட்ப மற்றும் புத்தாக்க மையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். மேலும் முதலமைச்சரின் கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட 6 மாணவ மாணவியர்களுக்கு அந்நிறுவனத்தில் உயர் தொழில்நுட்ப வேலை வாய்ப்புக்கான பயிற்சி பெறுவதற்கு அனுமதி கடிதங்களையும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், TRP ராஜா, சட்டமன்ற உறுப்பினர் கே கணபதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், ஜப்பான் நாடு முதலீடு செய்வதற்கு ஏற்ற மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவதாக பெருமிதம் தெரிவித்தார். மேலும் முதலீடுகளை ஈர்க்க அனைத்து முயற்சிகளையும் தமிழ்நாடு அரசு எடுத்து வருவதாக குறிப்பிட்ட அவர், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அளிப்பதன் மூலம் மாநிலத்தின் பொருளாதாரத்தை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்ல பொருளாதார குழுவுடன் ஆலோசித்து பல்வேறு முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருவதாக கூறினார். பாஜக உடன் கூட்டணி அமைப்பது குறித்து ஆலோசித்து முடிவு செய்யப்படும் என ஓபிஎஸ் அணியின் அரசியல் ஆலோசகர் பண்டூட்டி ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். அதிமுக தலைவர்கள் பற்றி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தொடர் விமர்சனங்களை கூறி வந்ததை அடுத்து அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கலந்தாலோசித்து இனி அதிமுக பாஜக கூட்டணி இல்லை என்றும், தேசிய அளவிலான பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தும் அதிமுக விலகுவதாக அறிவித்தது. இந்நிலையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர் பண்டூட்டி ராமச்சந்திரன், மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடத்தி கூட்டணி பற்றி அறிவிப்போம் என தெரிவித்துள்ளார். வரும் 11 அனைத்து மாவட்ட செயலாளர்களையும் அழைத்து ஆலோசனை கூட்டத்தில் பாஜக கூட்டணி குறித்து முடிவு எடுக்கப்படும் என்றும், உறுப்பினர் சேர்க்கை அதிகப்படுத்துவது, பழைய உறுப்பினர்களை புதுப்பிப்பது போன்ற நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் தேர்தல் பணிகள், பூத் கமிட்டி அமைப்பது உள்ளிட்ட வேலைகளையும் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் கூடி முடிவு எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்ற கேள்வி, அது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் உள்ளது என்றும் தெரிவித்தார். ஜகத் ரட்சகன் தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்தும் செயல் பாஜக அரசின் பழிவாங்கும் நடவடிக்கை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னையில் முன்னாள் ஒன்றிய அமைச்சரும் திமுக MPயுமான ஜகத் ரட்சகனுக்கு தொடர்புடைய 70 மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் இன்று காலை முதல் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அடையாறில் உள்ள ஜகத் ரட்சகனின் வீடு, டி நகரில் உள்ள அவருக்கு சொந்தமான நட்சத்திர ஹோட்டலிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. பூந்தமல்லியில் உள்ள ஒரு கல்லூரியிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டுள்ளனர். ஆவடி அருகே உள்ள பட்டாபிராமில் ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான ஒரு வீட்டில் சோதனை மேற்கொள்வதற்காக அதிகாரிகள் சென்ற அந்த வீடு பூட்டி இருந்ததால் பூட்டை உடைத்து உள்ளே சென்று அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். மேலும் ஜெகத் ரட்சகனின் உறவினர்கள், நண்பர்கள் ஆகியோரது வீடுகள் உள்ளிட்ட 70 மேற்பட்ட இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இது பாஜக அரசின் பழிவாங்கும் நடவடிக்கை என குறிப்பிட்டுள்ளார். ஆசிரியர்களுக்கு அளித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சம வேலைக்கு சம ஊதியம், பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள DPI வளாகத்தில் கடந்த ஒரு வாரமாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த ஆசிரியர்களை காவல்துறையினர் இன்று காலை கைது செய்தனர்.
இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் சட்டமன்ற தேர்தலில் திமுக வெளியிட்ட 311 மற்றும் 181 வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி கடந்த 9 நாட்களாக அமைதியான முறையில் போராடி வந்த பகுதி நேர சிறப்பு ஆசிரியர்கள் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் சங்கம் மற்றும் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். நியாயமான கோரிக்கை முழுமையாக பரிசீலிக்காமல் வலுக்கட்டாயமாக குடும்பத்தோடும் குழந்தைகளோடும் கைது செய்ததையும் அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் ஆசிரியர் குடும்பங்களை அடைத்து வைத்திருப்பதையும் வன்மையாக கண்டிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட அனைவரையும் உடனடியாக விடுதலை செய்வதுடன் ஆசிரியர்களுக்கு அளித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகுவதாக ஜனசேனா கட்சியின் தலைவர் பவன் கல்யாண் அறிவித்துள்ளார். பிரபல தெலுங்கு நடிகர் பவன் கல்யாண் ஜனசேனா என்ற கட்சியை தொடங்கி கடந்த தேர்தலில் பாஜக கூட்டணியுடன் இணைந்து போட்டியிட்டார். இதற்கிடையே ஊழல் வழக்கில் கடந்த மாதம் கைது செய்யப்பட்ட ஆந்திர முன்னாள் முதல்வர் சந்திரபாபு நாயுடுவை சிறையில் நேரில் சந்தித்து பவன் கல்யாண் ஆதரவு தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகி தெலுங்கு தேசம் கட்சிக்கு ஆதரவளிக்க உள்ளதாக பவன் கல்யாண் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், தெலுங்கு தேசம் இக்கட்டான சூழலில் உள்ளதால் ஜனசேனா இளைஞர்களின் ஆதரவு தெலுங்கு தேசத்திற்கு தேவைப்படுவதாக தெரிவித்தார். தெலுங்கு தேசமும் ஜனசேனாவும் இணைந்தால் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சி மூழ்கிவிடும் என்று குறிப்பிட்ட அவர், பாஜக கூட்டணியில் இருந்து ஜனசேனா விலகுவதாக அறிவித்தார். ராஜஸ்தான் மாநிலத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைத்தார். ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களில் சுமார் 18,000 கோடி மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைக்கின்றார். அதன்படி ஜோத்பூரில் சுமார் 5,000 கோடி மதிப்பிலான சாலை, சுகாதாரம், விமான போக்குவரத்து, உயர்கல்வி போன்ற துறைகளின் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். பின்னர் 3:30 மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூருக்கு செல்லும் பிரதமர் அங்கு புதியதாக கட்டப்படும் ராணி துர்காவதி கோவிலின் பூமி பூஜை நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றார். பின்னர் சுமார் 12,600 கோடி மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார். இதில் சாலை வசதிகள், ரயில்வே, எரிவாயு, குழாய் பதித்தல், சுத்தமான குடிநீர் வழங்கும் திட்டம் போன்ற நாட்டின் வளர்ச்சிக்கு உதவும் பல்வேறு திட்டங்களை அவர் தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட உள்ளார். மயிலாடுதுறை அருகே பட்டாசு கடையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிதி உதவி அறிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே தில்லையாடியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான பட்டாசு கடையில் திடீரென ஏற்பட்ட வெடி விபத்தால் வேலையில் ஈடுபட்ட 4 தொழிலாளர்களும் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் பட்டாசு கடையில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிதி உதவி அறிவித்துள்ளார். இது தொடர்பான அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மயிலாடுதுறை மாவட்டம் தில்லையாடி கிராமத்தில் செயல்பட்டு வந்த தனியாருக்கு சொந்தமான பட்டாசு கடையில் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட விபத்தில் கிடங்கல் கிராமத்தை சேர்ந்த மாணிக்கம், மயிலாடுதுறையை சேர்ந்த மதன், மகேஷ் மற்றும் ராகவன் ஆகிய 4 நபர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் என்ற துயரமான செய்தியினை கேட்டு மிகுந்த வேதனை அடைந்ததாக பதிவிட்டுள்ளார். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் அவர்களது உறவினர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் முதலமைச்சர் நிவாரண நிதியில் இருந்து வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார். அரசு விடுதிகளின் உணவு உதவித்தொகை உயர்த்திய முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது சமூக வலைதள பக்கத்தில், தமிழ்நாடு அரசின் அமைச்சராக பொறுப்பேற்றது முதல் மாநிலத்தின் 38 மாவட்டங்களில் 22 மாவட்டங்களுக்கு இதுவரை நேரில் சென்று கள ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாவட்டங்களில் செயல்படும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மற்றும் ஆதி திராவிடர் நலத்துறை, பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர் விடுதிகளில் ஆய்வுகளின் போது விடுதி மாணவர்கள், அலுவலர்கள் உள்ளிட்டோர் உணவு, தங்கும் இடம் உள்ளிட்ட விடுதியின் வசதிகள் தொடர்பாக பல்வேறு முன்வைத்த கோரிக்கை தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறைகளின் அமைச்சர்கள் கவனத்துக்கு எடுத்து சென்று ஆலோசனைகளை மேற்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். அந்த அறிக்கையின் அடிப்படையில் விடுதியில் தங்கி பயிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான உணவு உதவித்தொகையை 1,000-1,400 கல்லூரி மாணவர்களுக்கான உணவு உதவித்தொகையை 1,100-1,500 உயர்த்தி வழங்க மாவட்ட ஆட்சியர்கள் மாநாட்டில் நம் முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள். இந்த சிறப்புக்குரிய அறிவிப்பை வெளியிட்ட முதலமைச்சருக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார்.
டிடிஎஃப் வாசனின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்றம் அவரது யூடியூப் சேனலையும் முடக்கவும் உத்தரவிட்டுள்ளது. காஞ்சிபுரம் அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் மோட்டார் சைக்கிள் விபத்து ஏற்படுத்தியது தொடர்பாக பிரபல யூடியூபர் டிடிஎஃப் வாசன் மீது 5 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி யூடியூபர் டிடிஎஃப் வாசன் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு நீதிபதி கார்த்திகேயன் முன் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது டிடிஎஃப் வாசன் 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பைக் வைத்துள்ளதாகவும் விபத்தின் போது 3 லட்சம் மதிப்புள்ள பாதுகாப்பு ஆடை அணிந்ததால் அவர் உயிர் தப்பியுள்ளதாக குறிப்பிட்ட காவல்துறை யூடியூப் சேனல் டிடிஎஃப் வாசனை 45 லட்சம் சிறார்கள் பின்தொடர்ந்து தவறான வழிக்கு செல்வதாக தெரிவித்தனர். இதனை கேட்ட நீதிபதி கார்த்திகேயன் விளம்பரத்திற்காக இதுபோன்ற செயலில் ஈடுபடும் டிடிஎஃப் வாசனின் யூடியூப் சேனலை மூடிவிட வேண்டும் என்றும் அவரது பைக்கை எரித்துவிடலாம் எனவும் காட்டமாக கூறினார். டிடிஎஃப் வாசனின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்ட நீதிபதி கார்த்திகேயன் மேலும் வாசனுக்கு சிறையில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கவும் உத்தரவிட்டார். தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வந்த மழை குறைந்துள்ளதால் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 3000 கன அடியாக சரிந்துள்ளது. கடந்த சில நாட்களாக தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான அஞ்சட்டி, நாற்றாப்பாளையம், பிலிகுண்டுலு மற்றும் அதனை சுற்றியுள்ள வனப்பகுதிகளில் பெய்து வந்த மழையின் காரணமாக காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 6000 கன அடியாக நீடித்தது. இந்நிலையில் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வந்த மழை முற்றிலும் குறைந்துள்ளது. மேலும் கர்நாடக அணைகளில் இருந்து வினாடிக்கு 2489 கன அடி உபரி நீர் காவிரி ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வரும் நீர்வரத்தானது வியாழக்கிழமை நிலவரப்படி வினாடிக்கு 3000 கன அடியாக சரிந்தது. நீர்வரத்து குறைந்துள்ளதால் காவிரி ஆற்றில் ஆங்காங்கே பாறை திட்டுகள் வெளியே தெரிந்தும் ஒகேனக்கலில் உள்ள பிரதான அருவி, சினி அருவி, ஐவர்பாணி உள்ளிட்ட அருவிகளின் நீர்வரத்து சரிந்து காணப்படுகிறது. திருப்பதி ஏழுமலையான் திருக்கோவிலில் வரும் 15ஆம் தேதி முதல் நவராத்திரி பிரம்ம உற்சவ விழா நடைபெறவுள்ளது. புரட்டாசி மாதம் நடைபெற்று வருவதால் ஏற்கனவே திருமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வரும் நிலையில் 3வது மற்றும் 4வது சனிக்கிழமைகளில் கூட்டத்தை கட்டுப்படுத்த 6, 7, 8, 13, 14, 15 ஆகிய தேதிகளில் சர்வ தரிசன டோக்கன்கள் நிறுத்தி வைக்க தேவஸ்தானம் முடிவு செய்துள்ளது. இதனை அடுத்து நவராத்திரி பிரம்ம உற்சவத்தை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் திருப்பதிக்கு வருவார்கள் என்பதால் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை தேவஸ்தானம் செய்து வருகின்றது. கோவில்பட்டி போக்குவரத்து காவல்துறையினர் சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி எட்டயபுரம் சாலையில் கோவில்பட்டி போக்குவரத்து காவல்துறையினர் சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் கோவில்பட்டி உட்கோட்ட காவல் கண்காணிப்பாளர் வெங்கடேஷ் கலந்து கொண்டு புதிதாக அமைக்கப்பட்டுள்ள போக்குவரத்து சிக்னல் விளக்குகளை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து வாவுசி அரசு மேல்நிலைப் பள்ளி தேசிய மாணவர் படை மாணவர்கள் சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை காவல் கண்காணிப்பாளர் துவக்கி வைத்தார். சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பதாகைகள் ஏந்தியும் வாகன ஓட்டிகளுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கியும் மாணவர்கள் பேரணியாக சென்றனர். இந்நிகழ்வில் காவல் ஆய்வாளர்கள் வனசுந்தர், பத்மாவதி, போக்குவரத்து பிரிவு போக்குவரத்து காவலர்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலையில் சட்டமன்ற துணை சபாநாயகர் பிச்சாண்டி தலைமையில் 400 கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவண்ணாமலை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள துறிஞ்சாபுரம், கீழ்பெண்ணாத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் 400 கர்ப்பிணி பெண்களுக்கு மாவட்ட சமூக நலத்துறை சார்பில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் தமிழக சட்டப்பேரவை துணைத் தலைவர் கு பிச்சாண்டி கலந்து கொண்டு கர்ப்பிணி பெண்களுக்கு 9 வகையான சீர்வரிசைகளை வழங்கினார். தொடர்ந்து கர்ப்பிணி பெண்களுடன் சேர்ந்து துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டார். தமிழக அரசு 171 தொழிற்கல்வி ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்யப்பட்டதற்கு தமிழ்நாடு தொழிற்கல்வி ஆசிரியர் கழகம் மாநில தலைவர் ஜனார்த்தனன் நன்றி தெரிவித்து பேட்டியளித்துள்ளார். வேலூரில் தமிழ்நாடு மேல்நிலைப் பள்ளி தொழிற்கல்வி ஆசிரியர் கழகத்தின் மாநில தலைவர் ஜனார்த்தனன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், கடந்த 18 ஆண்டுகளாக தொழிற்கல்வி ஆசிரியர்களாக பணியாற்றி வந்த 171 ஆசிரியர்களை பணி வரன்முறை செய்து அரசாணை விரைவில் வெளியிடப்படும் என
தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டதற்கு நன்றியையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். மேலும் 1000 தொழிற்கல்வி ஆசிரியர்கள் பணியிடங்கள் காலியாக உள்ளதை உடனடியாக நிரப்ப வேண்டும். மெல்ல கற்கும் மாணவர்களின் நலனை கருதி தொழிற்கல்வி பாட பிரிவினை கட்டாய பாடமாக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இதில் ஆசிரியர்கள் சச்சிதானந்தம், மணி ஆகியோர் உடன் இருந்தனர். மெல்ல கற்கும் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு பணி நிறைவு பெறுகின்ற நிறைவு பெற்றுள்ள 1000 தொழிற்கல்வி ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்கின்றது, அதனை நிரப்பிடவும் அனைத்து பள்ளிகளிலும் தொழிற்கல்வி பாடங்களை கட்டாய பாடமாக அறிமுகப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளையும் வைக்கின்றோம். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள், இந்த கல்வியாண்டு துவக்கத்திலே திறன் மேம்பாட்டுக் கழகத்தோடு தொழிற்கல்வி இணைக்கப்பட்டு பல்வேறு திறன்களை வழங்குவதற்காக பாடப்புத்தகங்கள் திருத்தி அமைக்கப்பட்டு அவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பள்ளிகளிலே பயிற்சியும் வழங்கி தொழிற்சாலைகளை இணைந்து செயலாற்றுவதற்காக 80 மணி நேரம் தொழிற்சாலைகளை பணிபுரிவதற்கான இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் எடுப்பதற்கான திட்டங்களை வகுத்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தொழிற்கல்வி பாடப்பிரிவுகள் மூடப்படுவது என்பது இந்த மாணவர்களை, நல்ல கற்கும் மாணவர்களை வெகுவாக பாதிக்கும். எனவே அந்த பாடப்பிரிவுகள் தொடர்ந்து இயங்குவதற்கும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பள்ளிக்கல்வி அமைச்சர்கள் வேண்டிக் கேட்டுக்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்கர் பேருந்து நிலையத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அதிகாரிகள் அகற்றினர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்கர் பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கு இடையூறாக இருக்கும் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என பயணிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் நகராட்சி ஆணையரிடம் கோரிக்கை வைத்தனர். கோரிக்கையை ஏற்று ஆணையர் தலைமையில் நகர அமைப்பு ஆய்வாளர் பிரசாந்த், பொறியாளர் ஆசிர்வாதம் ஆகியோர் பேருந்து நிலையத்தில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட பகுதிகளை JCP இயந்திரம் மூலம் அகற்றி மேலும் கடைப்பகுதியில் ஆக்கிரமிப்புகளை அகற்றிக் கொள்ள வேண்டும் என உத்தரவிட்டனர். இனிவரும் காலங்களில் பயணிகளுக்கு இடையூறாக ஆக்கிரமிப்பு செய்தால் கடை குத்தகை உரிமம் ரத்து செய்யப்பட்டு அபராதம் விதிக்கப்படும் என ஆணையர் தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் சார்பில் நாட்டு நலப்பணி திட்ட முகாம் நடைபெற்றது. மதுராந்தகம் அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி சார்பில் நாட்டு நலப்பணி திட்டம் முகாம் பெரும்பாக்கம் ஊராட்சி துவக்க பள்ளியில் நடைபெற்றது. அப்பகுதியில் உள்ள கோவில் மற்றும் பள்ளி நூலக வளாகத்தில் இருந்த பிளாஸ்டிக் குப்பைகளை அகற்றி மாணவியர்கள் சுத்தம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு, போதைப் பொருள் விழிப்புணர்வு ஊர்வலம் நடத்தினர். அப்போது விழிப்புணர்வு வாசகம் எழுதிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு மாணவிகள் கோஷமிட்டு சென்றனர். இந்நிகழ்வில் பெரும்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் மனோகர், பெண்கள் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் பானுமதி, பெரும்பாக்கம் துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் உட்பட பலர் பங்கேற்றனர். ஜெயங்கொண்டம் அருகே தலித் மக்களுக்கு வழிபாட்டு உரிமையை தர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வடக்கு புதுக்குடி கிராமத்தில் உள்ள ஐயனார் கோவிலில் வழிபாட்டு உரிமையை தலித் மக்கள் பல தலைமுறையாக பெற்று வந்தனர். இக்கோவிலில் சமீபத்தில் குடமுழக்கு விழா நடைபெற்ற போது தலித் மக்களுக்கு வழிபாட்டு உரிமையை தர முடியாது என்று அக்கிராமத்தில் உள்ள மற்றொரு சமூகத்தினர் தடுத்தனர். இதுகுறித்து தலித் மக்கள் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், கோட்டாட்சியர் ஆகியோரிடம் தொடர்ந்து மனு கொடுத்தும் எந்த ஒரு தீர்வும் கிடைக்கவில்லை. இந்நிலையில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கோவிலுக்கு சொந்தமானவர்களுக்கு வழிபாட்டு உரிமையை வழங்க வேண்டும், இதற்கு தமிழ்நாடு அரசு மாவட்ட நிர்வாகமும் உரிய நடவடிக்கை எடுத்து தலித் மக்கள் பல தலைமுறைகளாக வழிபட்டு வந்த கோவிலில் வழிபாடு செய்ய உரிய உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். தீப திருவிழா முன்னிட்டு அண்ணாமலையார் கோவிலில் பஞ்சமூர்த்திகள் வாகனங்கள் சீரமைப்பு பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பிரசித்தி பெற்ற கார்த்திகை தீப திருவிழா வருகின்ற நவம்பர் மாதம் 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெற உள்ளது. மகா தீப திருவிழாவை முன்னிட்டு அண்ணாமலையார் கோவிலை சுற்றியுள்ள தேரடி தெரு, திருவுடல் தெரு, கோபுர வீதி, பெரிய தெரு ஆகிய 4 மாட வீதிகளில் திருவிழாவின் போது பஞ்சமூர்த்திகள் பகலிலும் இரவிலும் வெவ்வேறு வாகனங்களில் மாத வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி அளிப்பார். இந்நிலையில் தீப திருவிழாவை முன்னிட்டு அண்ணாமலையார் ஆலயத்தில் உள்ள குதிரை வாகனம், அன்னப்பட்சி வாகனம், சிம்ம வாகனம், காமதேனு வாகனம், கைலாய வாகனம், நந்தி வாகனம்,
மர விமானங்கள் உள்ளிட்ட வாகனங்களை தேவஸ்தான மிராசு ஆச்சாரிகள் வாகனங்களை சரி செய்து புதுப்பிக்கும் வகையில் வண்ணம் பூசும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். விவசாயி சங்க நிர்வாகி மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் சங்கத்தினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கோட்டத்திற்கு உட்பட்ட கீழக்கோட்டை பகுதியில் தனியார் நிறுவனம் சார்பில் காற்றாலைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இந்த காற்றாலைகள் அரசின் விதிமுறைகளை மீறி ஊராட்சியில் அனுமதி பெறாமல் காற்றாலைகள் அமைக்கப்பட்டு வருவதாக விவசாய சங்க நிர்வாகி அருமைராஜ் என்பவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் அவரை சிலர் தாக்கியதாக கூறப்படும் நிலையில் காயமடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் அருமைராஜ் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் விதிமுறைகளை மீறி செயல்படும் தனியார் காற்றாலை நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தமிழக ஏர் உழவன் அனைத்து விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் ராஜேஷ் உழவர் தலைமையில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 42,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் கிராமிற்கு 10 ரூபாய் உயர்ந்து 5,295 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 40 காசுகள் உயர்ந்து 73 ரூபாய் 50 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 73,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சிறையில் இம்ரான்கான் விஷம் வைத்து கொல்லப்படலாம் என அவரது வழக்கறிஞர் அச்சம் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் தோஷகானா ஊழல் வழக்கில் கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். தற்போது 70 வயதாகும் இம்ரான்கான் ராவல்பிண்டியில் உள்ள அடியாலா சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் இம்ரான்கானின் வழக்கறிஞர் நயீம் பஞ்சுதா அவரை சிறையில் சென்று சந்தித்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வழக்கறிஞர் நயீம் பஞ்சுதா இம்ரான்கானின் உயிருக்கு சிறையில் அச்சுறுத்தல் இருப்பதாக தெரிவித்தார். இம்ரான்கானின் உணவில் நஞ்சு கலந்து கொடுக்கப்படலாம் என அச்சம் தெரிவித்த அவர் சிறையில் இம்ரான்கான் மன ரீதியாக தொல்லைக்கு உள்ளாக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். இம்ரான்கானின் நடமாட்டத்தை சிறை அதிகாரிகள் தடுப்பதாகவும் சிறிய அறைக்கு அவரை மாற்றியுள்ளதாகவும் கூறிய நயீம் சிறையிலேயே இம்ரான்கானை கொல்ல சதி நடப்பதாக அவரது மனைவி புஸ்ரா பீவி கவலை தெரிவித்ததாக கூறினார். மேலும் இம்ரான்கானின் நிலை குறித்து இஸ்லாமாபாத் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனு நாளை விசாரணைக்கு வர உள்ளதாக நயீம் பஞ்சுதா தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்பு செய்திகள். முதலீடுகளை ஈர்க்க அனைத்து முயற்சிகளையும் தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருகிறது. முதலீடு செய்வதற்கு ஏற்ற மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். பாஜக உடனான கூட்டணி அமைப்பது குறித்து ஆலோசித்து முடிவு செய்யப்படும். ஓபிஎஸ் அணியின் அரசியல் ஆலோசகர் பண்டூட்டி ராமச்சந்திரன் பேட்டி. கைது செய்யப்பட்ட ஆசிரியர்களை விடுவிக்க வேண்டும். போராடும் ஆசிரியர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகுவதாக பவன் கல்யாண் அறிவிப்பு. ஜனசேனா இளைஞர்களின் ஆதரவு தெலுங்கு தேசத்துக்கு தேவை என பேட்டி. ஜகத் ரட்சகன் தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை. பாஜக அரசின் பழிவாங்கும் நடவடிக்கை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.